அப்ப உபயோகமான பாத்திரமா இருக்க வேண்டும். ஒன்னும் புரியுற மாதிரி சொல்லவா? சிலர் என்ன கனத்துக்குரிய பாத்திரம்னா ரொம்ப வந்து பெரிய பாத்திரமா இல்லை, யூஸ்ஃபுல்லான பாத்திரமா இருக்கும். பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், அதாவது ரெண்டாவது உபயோகமான பாத்திரம். அல்ல இல்லையா சொல்லுங்க. ஒருவேளை இதை கேட்கிறவர்கள் ஊழியர்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்த செமினாரில் நீங்கள் அட்டன் பண்ணலாம்னு சொல்கிறேன். ரெண்டாவது உபயோகமானது, ஒரு விஷயம் கனத்திற்குரிய பாத்திரம் எப்படி தெரியுமா சொல்கிறாரு? யூஸ் இருக்கணும். நல்லா இருக்கணுன்ற முக்கியம் இல்லை, என்ன இருக்கணும்? யூஸ் இருக்கணும். எல்லாருமே ஒரே மாதிரி மாறணும்னு நினைக்கக்கூடாது. அதான் நீங்கள் சொல்கிறேன், ஒரு அஞ்சாம் நம்பர் ஸ்பேனரை போட்டு ஒரு நட்டை போல்ட்டை திருகிறேன் நான், ஆனால் பார்த்தா அது பத்த மாட்டேன், அது வந்து இப்போ சிறுசாக இருக்குது. உடனே அஞ்சாம் நம்பர் ஸ்பேனரு இந்த நட்டை கலட்டுறதுக்கு பயன்படலைன்னு வச்சுட்டு நாலாம் நம்பர் ஸ்பேனர் எடுக்கிறேன், ஏன்னா அது கரெக்டாக வரும். நாலாம் நம்பரை எடுக்கிறதுக்குள்ளே அந்த நாலாம் நம்பர் என்ன செஞ்சிருச்சு, ஜெபிச்சு அஞ்சாம் நம்பரை மாறிடுச்சு. என்னையும் அவர மாதிரியே மாற்றுங்க. ஆனால் ஒன்றை நான் அதுக்கு மாற்றலை, ஒன்றை நான் வேறதுக்கு வச்சுருந்தேன். ஆனால் இவன் எல்லாருமே ஒருத்தனை பார்த்து அவனை மாதிரியே மாறும்னு நினைக்கிறான். ஆனா உன்னை தேவன் வைத்திருக்கிற பர்பஸ் கைய, ஆனால் தேவன் என்னை அதற்குத்தான் அழைத்திருப்பார் என்றால் நான் அங்கேயே நிக்கணும். கைய தட்டுங்க. அவருக்கு நான் வேறொரு பாத்திரமாய் மாற முயற்சி எடுக்க அதை ரசிக்கணும், அமர்ந்திருந்து ரசிக்கணும். சே சூப்பரா இருடா அப்படின்னு மலரை பார்க்கறீங்க ரசிக்கிறீங்க, செடியை பார்க்குறீங்க ரசிக்கிறீங்க. நீங்கள் மலராகணும்னு நினைக்க கூடாது. அப்போ உபயோகமான பாத்திரமாக இருக்க வேண்டும். ஒன்றும் புரிகிற மாதிரி சொல்லவா? சிலர் என்ன கனத்துக்குரிய பாத்திரம்னா ரொம்ப வந்து பெரிய பாத்திரமா இல்லை, யூஸ்ஃபுல்லான பாத்திரமா இருக்கும். எனக்கு புரியலையா ஆண்டவரே? நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் கேளு. அழகான ஜவுளி கடை பொம்மையை விட சுமாரான ஒய்ஃபு தான் யூஸாக இருக்கும். கையை தட்டுங்க. ரெண்டில் எது கனத்துக்குரிய பாத்திரம்? ஜவுளி கடை பொம்மை அழகாகத்தான் இருக்கும், அது உங்களுக்கு டீ போட்டு தராது. அது கனமான பாத்திரம், ஆனால் ஒய்ஃப் ஓரளவு சுமாராக தான் இருக்குது. இல்லை இல்லையா? இல்லை சுமாராக இருக்கா சூப்பராக இருக்கலாம், முக்கியம் இல்லை. காலையில் காப்பி போட்டு தரணும், அது ரொம்ப முக்கியமானது. என்ன நம்ம தண்ணி தண்ணின்னு இருப்போம், அமியரா கா பா 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 ஆ நீங்கள் இருந்து கத்தி தண்ணியை கொடுமா, ரெடியாக இருக்கணும். பரிசுத்தமாக்கப்பட்டது உபயோகமானது. நான் செய்திக்கு வரல, நேற்று கொடுத்த செய்தியை பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்படி பல விஷயங்களை பேசணும், ஃபெய்த்தை பற்றி பேசினேன், அந்த அதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அங்கே மூன்று விதமாக இப்போது வந்து ஊழியக்காரரை எழுதுகிறார். ஒன்று போர்ச்சேவகன், இன்னொன்று மல்யுத்தக்காரன், இன்னொன்று பயிரிடுகிறவன். இதை மூணையும் வந்து மூன்று முக்கியமான ஒரு மறைபொருளோடு எழுதுகிறார். போர்ச்சவகன் அப்படின்னா பிழைப்பு கடுத்து அலுவலில் சிக்க கூடாது. ஃபோக்கஸிங் ஆன் ஒன் கோல், ஒரு மினிஸ்டர் ஆஃப் காடு ஒரு நோக்கத்தில் இருக்கணும். ஆமாம், போகிற வழியில் அப்படியே டியூஷன் எடுத்தேன் அதை எடுத்தேன் இதை எடுத்தேன்னு போயிட்டுருக்கூடாது. ஒன் கோல், போர்ச்சவகன்னா ஒன் கோல். அதை சொல்லிக் கொடுக்குறான், நான் சக்ஸஸ் பண்ண காரணம் உன்னிடத்தில் ரெண்டு லட்சியங்கள் இருக்கும் என்றால் ஒன்று தேவைக்கு அதிகம்ன்றாரு. ஒரு கோல் செட்டுடையவனாரு. நம்பர் டூ, மல்யுத்தம் பண்ணுகிறவன், மல்யுத்த மனுகன் சட்டத்தின்படி பண்ண வேண்டும் சொல்லி கொடுக்குறான் திமுத்திக்கு. டே நீ என்ன பண்ணுற முக்கியம் இல்லைடா, தேவ சித்தத்தில் இருக்கணும்டா. சித்தத்தின்படி செஞ்சால் உனக்கு அவார்டா, சித்தம் இல்லாமல் செஞ்சால் உனக்கு பனிஷ்மெண்ட்ரா. ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க, ஒருத்தன் ஜெயிச்சவன அவன் கையை தூக்கி இப்படி காமிச்சு அவனுக்கு மெடல் கொடுக்குறாங்க. ஆனால் வரவில்லை, இந்த முக்கில் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. டக்குன்னு லோக்கலில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ ஒருத்தர் வந்து குடல் நிறைய வெரி குட் அப்படின்னு ஒருத்தன் கையை பிடிச்சி இவர் ஜெயித்தார் அப்படின்றாரா? சொல்ல மாட்டேன்றாரு. இவனை அடித்து உள்ளே வைக்கிறாரு. ரவுடிகள் அடித்தா அடிதடி, போலீஸ் அடித்தா தடி அடி அடி. ஸோ இந்த சண்டையை நீ வந்து கோர்ட்டுக்குள்ளே போய் சண்டை போட்டினா உனக்கு என்ன இருக்குது? அதைத்தான் சொல்கிறார். நீ பிசாசை விரட்டினேன், நான் வந்து அங்கே அலைச்சாக இங்கே அலைச்சாக வந்து வாடிப்பட்டியில் கூப்பிட்டாக மன்னார்குடியில் கூப்பிட்டாகன்னு இப்படியே உழவு சுற்று வாலிபனாக இருந்துட்டு நான் தேவ சித்தத்தை செய்யலைன்னா
அங்கதான் சொல்ற அக்கிரம செய்யக்காரரே, மல்யுத்தம் பண்ணினாய் ஆனால் சட்டத்தின்படி பண்ணவில்லை. அச்சா,